அனைவருக்கும் வணக்கம். நான் எங்க இருக்கேன்னா, திருவண்ணாமலையில் இருக்க முக்தி தரக்கூடிய இடம். நினைத்தாலே முக்தி அப்படின்வாங்க. இந்த கோவில்ல பொறுத்தவரையில நிறைய ஆந்திராவிலிருந்து கர்நாடகாவிலிருந்து வர்றாங்க மக்கள். பௌர்ணமிக்கு ஒரு வருஷம் ஒரு மாதத்திற்கு முன்பாகவே வந்து ரூம் எல்லாம் புக் ஆயிடுதான். ஆன்லைன்ல அவ்வளவு பேர் புக் பண்றாங்க. இப்போ நம்மளுடைய சிவன் இருக்கக்கூடிய ஆலயத்தோட காம்பவுண்ட்ல இருந்து நான் பேசுறேன். இது வந்து நாலு திசை கொண்டது. பொதுவாகவே வந்து இந்த இடத்துக்கு வந்துட்டு நம்ம கால் வைத்து விட்டு சென்றால் நம்மளுடைய கால் கூட புனிதம் பண்ணிருக்கணும் அப்படின்றாங்க. அதனால நீங்க வந்து ஒரு கோயில் பவர்ஃபுல்லா இருக்கா அப்படின்றத உணர்றதுக்கு என்ன பண்ணா, நடந்தாலே தெரிஞ்சிடும், கொஞ்ச நேரத்திலே கால் வலிக்க ஆரம்பிச்சிடும். அதுதான் உங்களுடைய பாவம் கர்மா குறையறதுக்கு உண்டான சில அறிகுறிகள். இந்த கோயிலும் அவ்வளோ வைப்ரேஷன் பாருங்க, ஃபுல்லா வந்து ஒரு த்ரில்லிங்கா இருக்கும். ஏகப்பட்ட மக்கள் இங்க வர்றாங்க. இங்கேயும் ரெக்கமெண்டேஷன் இருந்தா நீங்க உள்ள ஈஸியா போயிடலாம். ரெக்கமெண்டேஷன் இல்ல, இறைவனை மட்டும்தான் எனக்கு ரெக்கமெண்டேஷன் அப்படின்னு நினைச்சீங்கன்னா பொறுமையா இருந்துதான் பார்க்க முடியும். அரசியல்வாதிகள்ல இருந்து பணம் வச்சிருக்கிறவங்க, செல்வந்தர்கள் இவங்க எல்லாம் வந்தாங்கன்னா நேரா சைடு வையா போயிட்டு, சைடு வையா பார்த்துட்டு, சைடு வையா தெய்வத்தை கும்பிட்டு சைட்லயே போயிடுறாங்க. ஆனா இவங்களுக்கு இறைவன் டைரக்டா தரிசனம் கொடுப்பாரா அப்படின்றது ஒரு கேள்விக்குறிதான். பட் இருந்தாலும் பதவி இருக்குல்ல, பதவியும் பணமும் இருந்தால் ஆலயங்களில் நீங்கள் எதிர்பார்ப்பதை விட ஏகப்பட்ட மரியாதை. ஆனா அந்த பணம் இல்லாத மக்கள், ஏழை மக்கள், இன்ஃப்ளூயன்ஸ் இல்லாத மக்கள் புலம்பிக்கிட்டே இருக்காங்க. கோபுரம் பாருங்க, இங்க கோவில்ல கூட பாத்தீங்கன்னா லஞ்சம் பூந்து விளையாடுது. துட்டு கொடுத்தீங்கன்னா முன்னாடி கூட்டு போய் விட்டுறாங்க, துட்டு குடுகாட்டி போக மாட்டேன்றாங்க. நிறைய பேர் வந்து மாற்றுத்திறனாளிகளே இந்த கோவில் அலைய வைக்கிறாங்க, திருவண்ணாமலை கோவில்ல. இதை கலெக்டருடைய கவனத்திற்கு கொண்டு செல்கிறோம் இந்த பதிவு கூட. ஏன்னா நிறைய மக்கள் வந்து நல்லா இருக்கிறவங்க, வசதி இருக்கிறவங்க, பணம் இருக்கிறவங்களை மட்டும் நேரம் கூட்டு போய் விட்டுறாங்க. நிறைய மாற்றுத்திறனாளி வயசானவங்களாம் இருக்கிறாங்க, அவங்கள வந்து மதிக்கிறது கூட கிடையாது. பணக்காரங்க வந்தா மட்டும் எங்கிருந்துதான் ஸ்கீ வருதோ தெரியல. இது வந்து அந்த நிர்வாகத்திற்கும் எஸ்ஆர்என்சி இந்து அறநிலையத்துறைக்கும் மற்றும் கலெக்டருக்கும் இதை தெரியப்படுத்தவே இந்த பதிவு எடுக்கப்படுகிறது.